தில்லுக்கு துட்டு படத்தோட பேர், அதை பார்க்கணுன்னாலும் டிக்கெட்டுக்கு துட்டு வேணும். இப்போ வந்து படத்தை ரசிகர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வாங்க கமெண்ட்ஸ் கேட்க போகலாம் என்னென்ன. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு ஜி, சூப்பரா இருக்கு. பாட்டுலாம் பெருசா இருக்கு, பரவாயில்ல, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. வேஸ்ட் வேஸ்ட் நிறைய மொட்டராஜன் சார் சூப்பரா பண்ணிருந்தாரு, ரொம்ப எதிர்பார்க்க பக்கா வேற லெவல். சந்தானம் செம்ம செம்ம காமெடி, நல்லா வர்த்து படம், நல்லா நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு எல்லா காமெடியும். காமெடி நல்லா இருக்கு ப்ரோ, ஓவரால் நல்லா இருக்குது. ஒன்னை கம்பேர் பண்ணும்போது டூ கம்மி தான், பட் ஆனால் காமெடி லாஸ்ட் 20 மினிட்ஸ் வேற லெவலில் இருக்கும். சுமார் தான் ப்ரோ, அந்த அளவுக்குலாம் வருத்தே இல்லை. இது எதிர்பார்க்கவே இல்லை, நான் காலேஜ் போனேன், அந்த பையனை தான் நான் கூப்பிட்டு வந்தேன் எனக்கு படத்துக்கு போகலான்ட்டு. சத்தியமாக நல்லா இல்லை, வேஸ்ட்டு. காமெடி மட்டும் தான் பரவாயில்ல, ஆனால் பே படம் மாரியே கிடையாது. காமெடியாக இருந்துச்சுன்னா நான் எதிர்பார்த்தோட நல்லா தான் இருந்துச்சு, ஏன்னா பயப்படுற சீன்லாம் ரொம்ப நல்லா, காமெடி நல்லா இருந்துச்சு. சந்தானம் தம்பி நடிச்சிருந்தார், பரவாயில்ல, ரொம்ப ஆவரேஜ் ப்ரோ, ரொம்ப ஆவரேஜ். லாஸ்ட் 15 மினிட்ஸ் பார்த்துனா இப்போ காமெடி நல்லா இருக்கும், மற்றபடி வேஸ்ட் தான் ப்ரோ. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா தானே இருக்கு. சாங்ஸ் இல்லை, காமெடி நல்லா இருக்கு. மாஸ்ண்ணா படம் மாஸ், சூப்பராக, சூப்பர் சூப்பர், எல்லாரும் பார்க்கலாம், காமெடியாக இருக்கு. படம் பயங்கரமாக இருந்துச்சுங்க ஜி, இன்னொரு வாட்டி கூட பார்க்கலாம். மொட்டராஜர் சந்தானம் காம்போ வேறு லெவலாக இருந்துச்சு, அவ்வளோதான் ஜி. படம் எதிர்பார்த்த லெவலுக்கு இருந்துச்சு ஜி, கண்டிப்பாக பயங்கரமாக இருந்துச்சு. தில்லுக்கு துட்டு 1 அளவுக்கு இருந்துச்சு. அப்புறம் எத்தனை மணிக்கு வந்து? காலைல 9 மணி ஷோனாங்க. படம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது, பார்ட் 1 இது நல்லா சூப்பராக இருக்குது. நான் நினச்சின்னு வந்தேன் பார்ட் 2 வந்தாலே இப்போலாம் ஓடுறதில்லை அப்படின்ட்டு, வந்து பார்த்தா நல்லா வேறு லெவல், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. காமெடியாக கலக்கலாம் இருக்குது, காமெடி தான் ஃபுல்லாக, பேய வச்சும் ஃபன் பண்ண முடியுமான்னு இப்படி காமிச்சிருக்காங்க. நல்லா சூப்பராக ஒரு கட்டாக இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ண நல்லா சிரிச்சுட்டு வரலாம், போனால் உள்ள போனால். இதே மாதிரி அடுத்த வாரம் அடுத்த படத்தை பற்றின ஒரு சந்திப்பில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்தி ராஜா.